ஆகஸ்ட் 15. இது வெறும் சாதாரணமான நாள் இல்லைங்க. பல வீரர்கள் தன்னுடைய உயிரை தியாகம் செய்த நாள் என்று, இந்தியர்கள் சுதந்திர காற்றை சுவாசித்த நாள் என்று, அப்படிப்பட்ட நாள் பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கத்தையின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறேன். இந்த வரிகளை இப்போ கேட்டால் கூட நமக்கு மெய் சிலிர்த்து போகும். இந்த வரிகளில் சொன்ன மாதிரி ஒரு பக்கத்தில் இருந்தவங்க தான் கத்தி இல்லாமல் இருந்தாங்க, மறுபக்கத்தில் இருந்தவங்க பீரங்கையோடு முன்னேறி வந்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ பெரிய பீரங்கியாக இருந்தாலும் நம்ம நாட்டுக்காக தாங்கிப்போம் அப்படின்னு நினச்ச வீரர்களை நினைக்கிற நாள் தாங்க இன்று. உப்பு போட்டு சாப்பிட்டா நமக்கு சொரணம் வந்துடும்ன்றதுக்காக உப்போட வரியை ஏற்றுனாங்க ஆங்கிலேயர்கள். அந்த வரியை குறைக்கிறதுக்கான போராட்டத்தில் 80,000 பேர் சிறை சென்றாங்கங்க. இதெல்லாம் யாருக்காக? அவங்களுக்காகவா? அவங்களுக்கு அடுத்து வர தலைமுறை நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக தான். 1800 ஆண்டுக்கு பிறகுதான் இந்தியர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட்டத்தை தொடங்கினோம். காந்தி, நேரு, பகத்சிங் போன்ற பல பிரபலமான தலைவர்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் எல்லா தலைவர்களும் அவரவர் தகுதியில் கடுமையான போராட்டத்தை நடத்தினாங்கங்க. அப்போது ஆங்கிலேயர்களுக்கு புரிஞ்சிடுச்சு, இதுவரை ஒற்றுமை இல்லாமல் இருந்தவங்க இப்போது ஒற்றுமை ஆயிட்டாங்க. எத்தனை அம்மாக்கள் தன்னுடைய மகன்களை இழந்திருப்பாங்க, எத்தனை மகள்கள் தன்னுடைய அப்பாக்களை இழந்திருப்பாங்க. ஒரு பெண்ணிடம் போய் தன்னோட கணவர் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தியை சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என் கணவர் சுதந்திர போராட்டத்தில் இறந்துட்டாருன்றது எனக்கு தான் பெருமை. என் கணவர் விட்ட பாதையை என் மகன் தொடங்குவான் அப்படின்னு அந்த கணவர் இறந்த நாள் அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் யாருக்காக? அவங்களுக்காகவா? இல்லை, அவங்களுக்கு அடுத்து வர தலைமுறை அவங்களோட குடும்பத்தோட நிம்மதியாக வாழணுன்றதுக்காக. இந்த நாளன்று ராஜ்பேட்டில் ஒரு பெரிய விழா நடக்குங்க. நம்ம மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடியேற்றி இந்த விழாவை தொடங்குவார். தேசிய கீதமும் பாடப்படும். 21 துப்பாக்கி சூடுகளும் மார்ச் ஃபாஸ்ட்டும் நடக்கப்படும். நம்ம கொடியில் இருக்க 3 நிறங்கள் எதை குறிக்கிதுன்னு உங்களுக்கு தெரியுமா? காவி நிறம் தைரியத்தை குறிக்குது, எவ்வளோ பெரிய படை வந்தாலும் நாங்கள் தைரியமாக எதிர்த்து நிற்போன்றதை குறிக்குது. வெள்ளை நிறம் அமைதியை குறிக்குது, இந்த போராட்டம்லாம் எங்களோட அமைதிக்காக அப்படின்றத குறிக்குது. பச்சை நிறம் செழிப்பை குறிக்குது, அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் செழிப்பாக வாழணுன்றதை குறிக்குது. நம் முன்னோர்கள் நம்மளுக்காக ரத்தம் சிந்தி வாங்கி தந்த சுதந்திரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணுங்க. ஒரு திறந்த எதிர்காலத்தை உருவாக்கி வளர்ச்சி, அதிக நம்பிக்கை, நேர்மையுடன் அந்த எதிர்காலத்தை அழகுபடுத்துவோம். இன்றைக்கி 75வது சுதந்திர தினம். இன்றைக்கி நம்மளுக்காக உயிர் நீத்த எல்லா வீரர்களை பற்றியும் நினைக்கிறோங்க. விஷ் யூ ஆல் அ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் திஸ் பை ஃப்ரம் காவ்யா, பாய். என் தாயின் கருவறையிலிருந்து சுதந்திரம் அடைந்த மறுநொடியில் என் மண்ணின் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறேன். இந்த காற்றை சுவாசிக்க செய்த என் மண்ணின் தலைவர்களுக்கு என் நன்றி. மீண்டும் ஒரு முறை இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். Yeah.